ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச கலக்கும் மந்திரமே. உங்களுக்கு நல்ல குரல் வளம், கழுத குறைச்ச மாதிரி. இந்த நாள் நான் பசியில் போயே கிள்ள குத்தி பிரேக் அடிச்சு விட்டான். நான் மூஞ்ச பரவழுந்து போனேன். ரவிச்சந்திரன் சார்ட்ட ஸ்டூடெண்ட் சாமி, அதனால நீங்கள் பதில் சொல்லுவீங்கள் தானே? சமணரவான விசை விநியோகிக்கப்பட்டால் அன்றி. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, மனச கலக்கும் மந்திரமே. உங்களுக்கு நல்ல குரல் வளம், கழுத குறைச்ச மாதிரி. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே இன்றையார் மாதிரியாது. நான் பாடினேன்டா, அடுப்பெரியாமலே பாயாசம் சமைக்கலாம். அவளாத்துக்கு இனிமையாக இருக்கும். சரி, அதை விடும். நாங்கள் சண்டை பிடிக்கிறத விட்டுட்டு ஏதும் பிரயோஜனமாக்க எப்போ எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேணும். அப்படி ஏதாவது கதைப்போமே. சரி, உங்களோட கதை ஜீவில்லை இல்லாது நாங்கள் ஏதாவது புது விஷயம் கதைப்போம். ஒழுங்கா பாட்டும் தெரியாது, சும்மா மனச கலக்குதோ? என்ன கலக்குது உங்களுக்கு? எவ்வளவு இனிமையாக பாடினாலும் நீங்கள் இந்த பாட்டு சரியில்லை என்று தானே சொல்ல போறீர்கள். நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் தானே. சரி, இப்போ நாங்கள் எதுவும் பிரயோசனமாக கதைப்போம். அன்றைக்கு முந்த நாள் நான் பஸ்ஸில் போயே கிள்ள குத்தி பிரேக் அடிச்சு விட்டான். நான் மூஞ்ச பரவழுந்து போனேன். அங்கால நின்ற சனமெல்லாம் சிரிச்சதுகள். ஆனால் எனக்கு பிறகுதான் யோசனை வந்தது, ஏன் குத்தி பிரேக் அடிக்கல நான் முன்னால் விளையில? இல்லை இல்லை, முன்னுக்கு விழுந்த நான் ஏன் பின்னுக்கு விளையில? அதுதான் என்ற யோசனையில் உதிச்சது. என்ற நான் பெரிய ஒரு விஞ்ஞானி, தலை அடிபட்டு மண்டே. ஐயோ ஐயோ, உங்களுக்கு விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டாது. ஏனண்டா, உங்களோட முகத்தில் மீசையே இல்லை. எனக்கு வர்ற கோபத்துக்கு அடி வேண்ட போகிற. சரி, நான் ஏன் விழுந்தினான்னு உங்களால் சொல்ல முடியுமே? என்னட்ட கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது? நீங்கள் தான் ரவிச்சந்திரன் சார்ட்ட ஸ்டூடெண்ட் சாமி, அதனால நீங்கள் பதில் சொல்லுவீங்கள் தானே? எங்க சொல்லுங்க பாப்பம். எனக்கு தெரியும், உங்களுக்கு இது தெரியாதுண்டு. நான் சொல்கிறேன் கேளுங்க. ஓமம் எங்களுக்கு ரவிச்சந்திரன் சார் சொல்லி தந்தவர். கொஞ்சம் பாருங்க, எல்லா கதையும் நான் சொல்கிறேன். வாகனம் இயங்கி கொண்டிருக்கேக்குள்ள வாகனம் 30 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் இயங்குதுண்டா, என்ற உடலும் 30 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கும். நான் கதறையில் இருந்தால் கூட வாகனத்தின் வேகத்தில் தான் என்ற உடலும் இயங்கி கொண்டிருக்கும். திடீரென்று வாகனம் பிரேக் அடிச்சுதண்டா, வாகனத்தின் வேகம் 0. வாகனத்தோட தொடுகையில் இருக்கிற என்ற காலின் வேகமும் 0. ஆனால் தலையோட வாகனத்தின் எந்த பகுதியுமே முட்டி கொண்டிருக்கையில் நல்ல கதை விடுதியல் போல. சரி சரி, என்னத்தையோ சொல்லி துளையுங்க கேப்பம். மிச்சத்தை சொல்லுங்க. வாகனம் இயங்கி கொண்டிருக்கேக்குள்ள வாகனத்தின் வேகமும் என்ற உடலின் வேகமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வாகனத்தில் இருந்தாலும் வாகனம் 20 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போனால் என்ற உடலும் 20 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் தான் போய்கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று வாகனம் பிரேக் அடித்த உடனே
வாகனத்தின் வேகம் சைபர். அதே மாதிரி வாகனத்தோட தொட்டு கொண்டிருந்த என் காலின் வேகமும் சைபர். ஆனால் என் தலையில் வேறு எந்த ஒரு பகுதியும் தொடுகையில் இருக்கையில். அப்போ தலையில் எந்த விதமான பொருளும் தொடுகையில் இருக்காதபடியா ஒரு விசையும் தலையில் குடுபடையில். நீங்கள் சொல்லியக்குள்ளதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நியூட்டன் முதலாம் விதி. சமநரவான விசை விநியோகிக்கப்பட்டாலன்றி ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும். மாறா வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் அதே வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். இதுதான் நியூட்டன் முதலாம் விதி. இதுக்கும் பிரேக் அடிச்ச உடனே நீங்க விழுந்ததுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கோ? இருக்கு இருக்கு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வாகனத்தின் வேகம் திடீரென்று பூச்சியமாயின உடனே என் கால் பூச்சியமாகிடும். ஆனால் என்னுடைய தலையின் வேகம் வாகனம் இயங்கின வேகத்திலே இருக்கும். என்னோட தலையில் வேறு ஒரு விசை தாக்கியில. நியூட்டன் முதலாம் விதி சொல்கிறபடி எந்த ஒரு விசையும் தாக்காத விடத்தை சமநரமான விசை பிரியோகிக்கப்பட்டாலன்றி ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கிற பொருள் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்போ தலையில் வேறு ஒரு விசையும் தாக்கியில, அதனால் இயங்கிக் கொண்டிருந்த தலை இயங்கிக் கொண்டே இருக்கும். அதேவேளை வாகனத்தோட தொடுகையில் உள்ள கால் ஓய்விலே இருக்கும். தலை முன்னோக்கி இயங்க கால் அப்படியே இருக்க நான் அப்படியே முகங்குப்புற கீழே விழுந்தேன். இதுதான் நடந்த சம்பவம். ஐயோ ஐயோ, உங்களோட கதையை கேட்க எனக்கு சிரிப்பா கிடக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு கதை சொல்லினாது. போங்கோ போங்கோ, நான் பப்ஜி விளையாடி கொண்டிருந்தனால் இன்னும் விளையாடி முடியலை. சரி, உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு விளங்கி இருக்குமோ தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வீடியோ தொடர்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கோ. அதை விட எங்களோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுமெண்டா எங்களோட துளிர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதேங்கோ. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னு அடுத்த செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பெறும். நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்து படிக்கலாம். நாங்கள் கட்டாயம் உங்களோட சோதனைக்கு தேவையான விஷயங்கள் அல்லது உங்களோட ஏதாவது பொது பரீட்சைகளில் கேட்கப்படுற விஷயங்கள் பற்றி தான் நாங்கள் சும்மா வேலையில் பொழுதுபோக்குக்கு. அதனால் பயப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முக்கியமாக அந்த லைக்கையும் போட்டு விடுங்கோ. நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். சரி, நானும் போயிட்டு வர போகிறேன். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முதல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லுங்கோ. உங்களுக்கு எது விஞ்ஞான விளக்கம் தேவையண்டா அதையும் சொல்லுங்கோ. எங்களால் முடிஞ்ச வீடியோஸை நாங்கள் அடுத்ததில் தாரம். பாய் பாய். பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் அனுப்பிடுங்க.